தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 40 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தின் நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். ஆமேன். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீதான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீதான் ஐயா, என்னுடைய தெய்வமும் நீதான் ஐயா. ஆபிரகாமின் தேவனும் நீதான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீதான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீதான் ஐயா, என்னுடைய தெய்வமும் நீதான் ஐயா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும், என் தலை உயர்த்துபவர் நீதான் ஐயா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும், என் தலை உயர்த்துபவர் நீதான் ஐயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. எங்கள் அன்பான ஆண்டவரே, அப்பா இந்த நாளில் ஐயா, இந்த இரவு பொழுதுல ஐயா, அப்பாவை நோக்கி பார்க்க அமை துதிக்க அப்பா, நீர் கிருபை செஞ்சுருக்கீங்க, அதற்காக எமக்கு நன்றி அப்பா. இந்த பகல் முழுவதுமாய் எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, இருக்க எங்களுக்கு இடம் கொடுத்து, நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து, எங்களை போக்கிலும் வரத்தில் கண்ணை இமை காப்பது போல் எங்களை காத்து நீங்களை வழிநடத்துனீங்கப்பா. உங்கள் அன்புக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த இரவு பொழுதும் விட கரத்தில் ஒப்புடுறேன். நல்ல உறக்கத்தை கொடுங்க. நாங்கள் அதிகாலை எழுந்துமை தேடவுமை கண்டடையும் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, அது திருப்பாடல் 42 ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ ஆண்டவரே நீர் எங்க பக்கமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டை கேட்கிற தகப்பனாக இருக்கிறீரப்பா. நான் உமக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் போது ஆண்டவரே, நீங்கள் எங்களை எங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்குற தகப்பனாக இருக்கிறீரப்பா. உண்மை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, எங்களை விசாரி
விசாரிக்க நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீரப்பா. எங்களை உள்ள அன்போடு நேசிக்கிற தகப்ப நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்தில் யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. எங்கள் உள்ளம் எப்படியா இருக்கிறது ஆண்டவரே? அப்பா ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் அறிகிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா உன் உள்ளத்து விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. அப்படியாய் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றும் இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே உடைய காரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி, நீர் எங்கள் பக்கம் சாய்ந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்திற்கு நீங்கள் பதில் கொடுங்க ஆண்டவரே. இரக்கமுள்ள தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, இது நாங்கள் தவக்காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நீர் ஏற்றுக்கொள்கிற தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விசையாய் நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் வீணான பேச்சுகளுக்காய் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிற சுவாமி, எங்களை மன்னித்து அப்போ எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு இதோ எங்களுடைய பக்கமாய் சார்ந்து என் மன்றாட்டை கேட்டருளி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் தரும்படியாக என்னுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி. மனுஷரை நம்ப போகல ஆண்டவரே, மனிதரை நம்புவதை காட்டிலும் தெய்வத்தை நம்புவதே நலம் என்று எழுக்குது ஆண்டவரே. உம்மை நம்பியிருக்கிற சுவாமி, உம்மை நம்பியவர்களே இங்கே ஒருபோது கைவிடாத தகப்பன் ஆண்டவரே. தம்மை நம்பி வந்தவர்களுக்கு தக்க கைமாறு அளிப்பேன்னு சொன்னீங்களப்பா. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பியிருக்கிறோம் சுவாமி. மனம் இறங்கி எங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் இந்த இரவு நேரத்தில் யார் யாரெல்லாம் நோக்கி செபிக்கிறார்களோ, நோக்கி துதிக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அவர்களுடைய குடும்பங்கள் மீதும் அவர்களுடைய பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே தயவாய் மனம் இறங்கி ஆண்டவரே. அப்பா உம்மை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா அநேக உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உதவி செய்யும் ஒருவரால் மாத்திரமே உடைய ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் இல்லைப்பா. அன்று யாக்கோபன் கால்களை பற்றி கொண்டு நீரனை ஆசீர்வதித்தாலுடைய போகவிட என்று சொல்லி உன் கால்களை பற்றி கொண்ட போது நீர் அவரை ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தி காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.